हेलो स्टूडेंट्स, एनसीईआरटी सिलेबस 8th स्टैंडर्ड ला कंपेयरिंग क्वांटिटीज लेसन ला एक्सरसाइज 8.3 ला 9th सम फाइंड द अमाउंट विच राम विल गेट ऑन रुपीस 4096 इफ ही गेव इट फॉर 18 मंथ्स அதாவது 1 1/2 இயர்ஸ் தான் பா 18 मंथ्स னு சொல்லிருக்காங்க at 12.5% per annum interest being compounded half yearly. இப்போ சம்ல கொடுத்திருக்க டீடைல்ஸ் ஃபர்ஸ்ட் பாப்போம். ருபீஸ் 4096 ருபீஸ் கொடுத்துருக்காங்க. 18 மந்த்ஸ் ஆர் 1 1/2 இயர்ஸ் ரெண்டுமே ஒன்று தான்ப்பா. ஓகே, ரெண்டாவது 12.5% கொடுத்துருக்காங்க. ஓகே, இதுதான் சம்மில் கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ். என்ன சொல்லியிருக்காங்க, ஹாஃப் இயர்லி காம்பவுண்டட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு ஹாஃப் அதாவது ஃபஸ்ட்டு சிக்ஸ் மந்த்து 4096 மல்டிபிள் நம்மளுடைய இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு 12 பாருங்கள், 12 × 2 = 24 25/2. ஓகே, 25/2 மல்டிபிள் இங்கே 100. ஓகேவா, நூற்றுக்கு. தென் சிக்ஸ் மந்த்து ஹாஃப் இயர்லின்னு சொல்லிட்டாங்க. ஸோ சிக்ஸ் மந்த்துக்கு கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, இப்போ பாருங்கள், இது 1/2 ஆயிரும். இப்போது இது 125, இது 4 × 25 வரும். ஓகே, இப்போ பாருங்கள், இது 2 டேபிள்ஸில் அடிச்சிருவோம். 2 0 4 × 8 × திரும்பவும் இது 2 டேபிளில் அடிச்சிடுவோம். 1 0 2 4. ஓகே, இப்போ இதை 4 டேபிள் அடித்து பார்ப்போம். 2 × ரிமைண்ட் 2 இருக்குது. ஸோ 5 × 5 = 22 திரும்பவும் 2 இருக்குது. 6 × 24 இப்போ நம்மளுக்கு கிடைச்சிருக்க அமௌண்ட்டு 256 ருபீஸ். அதாவது 256 ருபீஸ் வந்து ஃபஸ்ட்டு ஹாஃப் இயருக்கு இன்ட்ரெஸ்ட்டு கிடச்சிருக்கு. ஓகே, இப்போது செகண்டு ஹாஃபில் நம்மளுடைய அமௌண்ட் எவ்வளவா இருக்கும்? 4096 ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. 12 × 2 = 15 1 3. ஓகே, இதுதான் அமௌண்ட்டு. அதாவது 4352 ருபீஸ் நம்ம செகண்ட் ஹாஃபில் அமௌண்ட் இருக்குது. நம்மளுடைய ஆஸ் யூஷுவல் அதாவது 25/2 மல்டிபிள் 100 மல்டிபிள் 1/2 ஆர் 6/12. ஓகே, இப்போ 1 × 25 4 × 25 வந்து 100. திரும்பவும் இப்போ 2 டேபிளில் இந்த 2-வை கிராஸ் பண்ணிடுவோம். இப்போ 2 1 ரிமைண்ட் 115 7 × 1 இருக்குது. 6 × ஓகே, இப்போ இந்த 2-வை கிராஸ் பண்ணிடுவோம். 1 இந்த 1 போகாது, அதனால 0 போட்டுக்கிறோம். ஸோ 8 × இதுவும் 8 × ஓகே. இப்போ 4th டேபிளில் இது 2 ரிமைண்ட் 2 இருக்குது. 28 மீன்ஸ் 7 × 4 = 28 2 × ஓகே. இப்போ நம்மளுடைய செகண்ட் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ இருக்குது? 272. ஓகே, நம்மளுடைய அமௌண்ட்டு ஆல்ரெடி இது இருக்குது. ஓகே, 272 எவ்வளோ இப்போ? 4 12 6 4. ஓகே, இப்போ தேர்டு பீரியடில் நம்மளுடைய அதாவது நம்மளுடைய அமௌண்ட்டு 4 6 2 4 மல்டிபிள் 25 டிவைட் பை 2 மல்டிபிள் 100 மல்டிபிள் 1/2. ஓகே, இப்போ இது 1 இது 4 இப்போ 2 டேபிளில் பாருங்கள். 2 × 3 × 1 × 2 இப்போ 2 டேபிளில் 1 × 1 × 1 ரிமைண்ட் இருக்குது. 5 × 6 × ஓகே. இப்போ 4th டேபிளில் என்ன வரும்? 2 × 3 ரிமைண்ட் இருக்கும், 35 இருக்குது. ஸோ 8 × 32 வருமா? திரும்பவும் 39, அதாவது 289 ருபீஸ் கிடச்சிருக்கு. நம்மளுடைய ஆல்ரெடி அமௌண்ட்டு 4 6 2 4. ஓகே, இப்போ ஆட் பண்ணோம்னா 13 1 11 1 8 9. ஓகே, 4913 ருபீஸ். இப்போ தேர்ட் ஹாஃப் இயரில் நம்ம பே பண்ண வேண்டிய ருபீஸு 4913 ருபீஸ். இதுதான் ஆன்சர். ஓகே, தேங்க்யூ.